ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த டாக்கிங் பென்குயின் சேனல். இது எங்களுடைய இரண்டாவது வீடியோ. இதில் வந்து எனக்கு செடி வளர்த்தணுன்னு ரொம்ப ஆசை. பட் ஆனால் வந்து எங்களோட மாடியில் ஒரு சில செடிகள் மட்டும்தான் வச்சுருக்கோம். ரொம்ப கம்மியான செடிகள் தான் வச்சுருக்கோம். பட் ஆனால் ரொம்ப ஹாப்பியாக அதை நாங்கள் வளர்த்திட்ருக்கோம். எனக்கு நிறைய செடி வைக்கணுன்ற ஆசை முதல்ல இருந்தே இருக்குது. ஒரு டைம் நாங்கள் வைக்கும்போது அது எப்படி வளர்த்தணுன்னு தெரியாமல் அது எல்லாமே கருகி போயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இவரையும் அதை பற்றி சர்ச் பண்ணி கடைகள்லாம் தேடிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு கடை பற்றி தெரிய வந்துச்சு. எங்கள் ஊரில் கோயம்புத்தூரில் ஒரு கடை. அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்டுக்கு நீங்கள் வந்து டெரஸ் கார்டனிங் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபுல் செட்டப் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு செடி மட்டும் வீட்டில் வளர்த்தணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அவங்களே அதுக்கு தகுந்த மாதிரி சீட்ஸ் வச்சுருக்காங்க. கீரைகள் வேணும்னா கீரைகளோட விதைகள் நிறையா வச்சுருக்காங்க. க்ரோ பேக்ஸ் வந்து நிறைய சைஸஸில் இருக்குது. ரெடிமிக்ஸ் சாயிலும் உங்களுக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் போய் உங்களுக்கு தேவையானதை வந்து வாங்கிட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன சீட்ஸ் வேணுமோ வாங்கிட்டு வந்து க்ரோ பேக்ஸ் வச்சு அவங்களே உங்களுக்கு அதுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த கடையோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த கடையில் இருந்து ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுத்து வீடியோவாக போடுறேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு நம்ம இன்னும் ரெண்டு முக்கியமான விஐபிஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி என்னோடய செடிகளை வந்து உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இது வந்து தக்காளி செடி. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த விஐபி சொன்னாங்க, நாங்கள் தான் வந்து இந்த செடிகளை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்னை விட அதிகமாக அவங்க தான் வந்து டெய்லி இதுக்கு தண்ணி ஊற்றுறது, நல்லா பார்த்துக்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த விஐபிஸ் யார் அப்படின்றத பார்த்துடலாமா? வாங்க. இவங்க தாங்க அந்த விஐபி. இதில் ஃபஸ்ட்டு விஐபி இவங்க தான். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, அதுக்கு முன்னாடி செடிகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அடுத்த விஐபியை பார்த்துடலாம். ஓகே, அடுத்த ஒரு இன்னும் முக்கியமான விஐபி வந்து இவ வந்து ஜொஹானா, என்னோட ஃபஸ்ட்டு பொண்ணு, ஜெசிகா செகண்ட் பொண்ணு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் ரொம்ப முக்கியமான ஆள். ஹாய் தாரா. இது வந்து தக்காளி செடி. இது வெண்டைக்காய் செடி. இது வந்து கத்திரிக்காய் செடி. வெண்டைக்காய் செடியில் வந்துட்டு நிறைய வெண்டைக்காய் வந்துடுச்சு எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒரு 5, 6, 7 வெண்டைக்காய் பக்கம் எடுத்தாச்சு. அது போக மறுபடியும் இப்போ வெண்டைக்காய் இருக்குது, நிறைய வெண்டைக்காய் இருக்குது. நான் இன்னும் அதெல்லாம் பறிக்கலை. இது வந்துட்டு கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் செடியில் இன்னும் வந்து காய் எதுவுமே வரல. அடுத்ததாக இது வந்து கீரை செடி. இது வந்து நல்லா படருது. ஸோ மிளகாய் செடி, இதுவும் வந்து இப்போ தான் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் போட்டது ஃபுல்லாக கருகிடுச்சு. இப்போ செகண்ட் டைம் போட்டது தான் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ தாராவை பற்றி பார்க்கலாம். செட், ஹை ஃபை. இப்போ நம்ம மேலே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு கீழே வந்தாச்சு. நாங்கள் கொஞ்சம் பேர்ட்ஸ் வளர்த்துறோம். அது எங்களோட செல்ல பேர்ட்ஸ். அதோட பேர் என்னன்னு சொல்கிறேன். இந்த ஒயிட் பேர் வந்து பார்பி. அப்புறம் இப்போ இது பேர் வந்து சிட்டி. அது பேர் வந்து சுட்டி. நீங்கள் மறைச்சிட்டிங்கன்னா எப்படி சிட்டி சுட்டி வந்து தெரியும்? மேலே ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சுட்டி. அப்புறம் இது இது எங்களோட செடிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன விதை போல் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய செடிகள் வளர்த்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பண்ணுவோம். அது எல்லாமே உங்கள் கூட சேர்ந்து தான் நாங்கள் பண்ண போகிறோம். எங்களோட ரெண்டு குழந்தைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எங்களோட என்டையர் வேர்ல்டு. நாங்கள் வெளியே எங்கேயுமே அதிகமாக போனது கிடையாது, போகிறதும் கிடையாது. வீட்லேயே தான் எப்போதுமே இருப்போம். அதில் எங்களோட பெஸ்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பெட்ஸ் தான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பெஸ்டி. ஓகே, பெஸ்டியோட பேரெல்லாம் என்னென்ன? ஜெசிகாவோட பெஸ்டி யாரு?
ஹாப்பி. தாரா தானே உன்னோட பெஸ்டின்னு சொன்ன, யாரு ரொம்ப அதிகமா பிடிக்கும்? வினோவும். வினோ வந்து எங்களோட இன்னொரு பெட். நான் அவளையும் சீக்கிரமா காட்டுறேன். ஃபைனலா இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் இன்னும் ஒரு புதுசான கண்டென்ட்ல நாங்க பாக்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து இனி நாங்கள் என்னென்ன வீடியோஸ் போட போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு வரும். வாட்சிங்.